ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு எனிமி ப்ரெஸ் மீட்டில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆனந்த் சங்கர், ப்ரொடியூசர் வினோத் ப்ரோ அண்ட் விஷால் சார் அண்ட் என்டையர் டீம். என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டீடியஸான ஷூட், பட் நான் எனக்கு ரிலாக்ஸான போர்ஷன்ஸ் தான். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு என்டையர் டீம் அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க டீசர் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிராண்ட் படம். இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்ததுக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு என்டையர் டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நோட்டாவுக்கு அப்புறம் ஆனந்த் சங்கர் அவரோட எனக்கு இது ரெண்டாவது படம். இந்த படத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் நான் என்ட்ரி ஆனேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்க்கும்போது வந்து ஒரு கன்று வச்சுட்டு ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஃபஸ்ட் லுக். அது வந்து நான் உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணேன், இந்த படையை நம்ம ஏன் பண்ணலைன்னு. ஏன்னா ஆனந்த் சங்கரோட மேக்கிங் எப்பயுமே பார்த்தீங்க பக்க கிராமரோட இருக்கும், ஒரு ஒரு உலகத்தரம் அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவே அது ஒரு அந்த வேர்டுக்கு கரெக்டாக அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார் அவரோட மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோட்டா வந்து நோட்டாவுக்கு இதுக்கும் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நோட்டாவில் வந்து மியூசிக் முன்னாலேயே பண்ணியிருந்தோம். அதாவது ஷூட் போகிறதுக்கெல்லாம் முன்னாலேயே வந்து சில தீம்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம பண்ணோம். பட் இந்த படத்தில் அப்படி பண்ண முடியல, ஏன்னா ஷூட் முடிச்சுதான் இந்த படத்துக்குள்ளே நான் என்டர் ஆகிறேன். ஆனால் எனக்கு இந்த படத்துக்குள்ளே புல் பண்ணது ஒரே ஒரு டைலாக் தான். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு டீசர் அனுப்பிச்சு வச்சாரு, அதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்த டீசரில் தான் அந்த டீசர் வந்து அதில் டைலாக் மட்டும்தான் இருந்துச்சு, மியூசிக்லாம் இல்லை. எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு பார்க்குறதுக்கு, ஏன்னா இதான் படம் லுக்குன்னு. அதில் இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி வந்து உன் கூடயே எல்லாம் தெரிஞ்சேன், உன்னோட நண்பன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் வந்து பயங்கரமாக எல்லாருக்கும் எப்படி வந்து பயங்கரமாக உள்ள உடனே போச்சு எனக்கு. அப்படி இருந்தது டைட்டில் எனிமி. ஸோ இந்த படம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்புறம் ஃபுல் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த டீசர் ட்ரெய்லரில் என்ன இருக்குதோ, அதாவது இதெல்லாம் வந்து இந்த ரஜினி சார் டைலாக் மாதிரி தான், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டீசர் தான், மெயின் பிக்சர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. வழக்கமாக மியூசிக் வந்து ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை பொறுத்து டிசைட் பண்ணுவோம், எமோஷனல் ஓரியன்டாக போகணுமா இல்லை ஷார்ட்டுக்கு மியூசிக் பண்ணணுமா, அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணும். ஒரு ஒரு கம்போசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது எப்படி போகலான்னு. சில படங்கள் நம்ம பண்ணியிருப்போம், நம்ம ஷார்ட்டு கட்டுக்கு மியூசிக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம வந்து ஒருத்தங்க யோசிக்கிறதுக்கு அவங்க அந்த கேரக்டர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருப்போம். அதுக்கும் நம்ம ஷார்ட்டுக்கும் ஒட்டவே செய்யாது மியூசிக். இந்த படம் அப்படி பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே மியூசிக்கே போடலைனாலும் அது கன்வே ஆயிடுது. அது வந்து எல்லா வகையான எமோஷன்ஸும் சொல்கிறேன், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடதாக இருக்கட்டும், ஒரு ஒரு தாய் பாசமாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்பாவுக்கும் ஒரு பையனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து லவ் பண்ணுற பொண்ணு கூட, எல்லா எமோஷன்ஸுமே இந்த படத்தில் வந்து எல்லாமே கன்வே ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த படத்தை வந்து என்ன பண்ணலான்னு தோணும்போது தான், ஸோ இது வந்து விஷுவல்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா இதோட மியூசிக்கோட சவுண்டிங் வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு உலகத்தரமாக ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க, இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கணும், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது ஸ்டோரியை தாண்டி ஃபிலிம் மேக்கிங்கில் அதை நம்ம கொண்டு வரதுக்கு பிரம்மாண்டம் சில தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்கு, பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ மியூசிக்கெல்லாம் சவுண்டாக இது இந்த படத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணால் மட்டும்தான் இது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வாவ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்டர் கொடுக்கும் அப்படின்னு நம்பினதுனால நீங்கள் கேட்டிருப்பீங்க டீசர் ட்ரெய்லரில். ஸோ அந்த தீம் வந்து கிரியேட் பண்ணது உடனே ஒரு செகண்டில் பண்ணது தான், அது பெருமைக்காக சொல்ல. ஏன்னா வந்து அது சும்மா நம்ம வழக்கமாக எப்பயுமே பஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருடைய மனசுலேயும் போயிடும். ஸோ அப்படி பண்ணது அது அப்படின்னு சும்மா நம்ம ஹம் பண்ணி நார்மலாக பண்ண ஒரு தீம் தான் அது. பட் அது இந்தளவுக்கு அதை சவுண்டிங்காக மாற்றி பண்ணும்போது எல்லாரும் ரசிக்கிறாங்கங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் தியேட்டரில் தீபாவளிக்கு வருது, பாருங்கள். எனக்கு கைதி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க பெரிய படம் அந்த சைடில் விஜய் சார் படம்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்போ சொன்னேன் இல்லைங்க, அது எத்தனை படம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஆள் நம்ம இதில் இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் அந்த மாதிரியான ஆடியன்ஸு. அப்புறம் கைதியில் பாட்டு இல்லை, ஹீரோயின் கிடையாது. ஸோ எக்கச்சக்கமாக இருந்தது. அப்புறம் வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரிஞ்சது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட்டும் அதோட கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படத்தில் இருக்குது, ஏன்னா ஆடியன்ஸ் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தை தீபாவளிக்கு தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் கட்டாயமாக பிடிக்கும். என்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். டீம் எல்லாருக்குமே நான் வந்து ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வந்துட்டு ஒரு புதிய அனுபவம் தான் அந்த படம். ஏன்னா நான் இதுக்கு முன்னே பண்ண படங்களுடைய கலர்கள்லாம் வேறு வேறு மாதிரியான ஒரு ஷேட்ஸில் இந்த படம்.
இந்த படம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு அதான் ரொம்ப முக்கியமான படமாக கூட நான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்காக என்னுடைய ஒர்க்கோட அடுத்த கட்ட நகர்வாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். முதல்ல ஒரு ஆனந்த் சங்கர் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி நான் இது மாதிரி பேசுகிறேன், ஆனந்த் சங்கர் பேசுகிறேன்னொடனே சொல்லுங்க நான் வேற ஏதோ பேசுகிறேன்னு நினச்சி, அப்புறமா அடுத்த படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் வாங்கினார். அப்புறம் வந்து பேசினப்போ திரும்ப அது மாதிரியான வெளிநாடு சார்ந்த ஒரு கதை, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின கதை, இது மாதிரி ஒரு லிட்டில் இந்தியா சிங்கப்பூர், அதனால் நம்ம கபாலியில் நீங்கள் அந்த மலேசியாவை பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தாராவி காலா பண்ணியிருந்தேன், நான் நோட்டாலாம் அதை ஷூட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தவங்க ஒர்க்குன்னு என்ன அது என்னோடய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு அது அவர் கூட படம் பண்ணுற மாதிரில ஒரு நல்ல டைரக்டர் வந்து என்னோடய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறன்னும் போது எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. பண்ணிடலாம் பிரதர்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த ட்ராவல் ஆரம்பித்து எனக்கு ரொம்ப என்னடனா ஒரு ஒர்க்கை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக முதல்ல எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷனாக என்கிட்ட ரொம்ப வேலை வாங்கினா அதில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷனான ஒரு ஒர்க்கை கொடுத்தா தான் அடுத்த கட்ட வேலையை வந்து அவனால் வந்து அடுத்த ஸ்டெப் நல்லா எடுத்து வைக்க முடியும். அப்படி இந்த படத்தில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக என்னை வந்துட்டு ரொம்ப என்கிட்ட வந்துட்டு இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அதை வந்து முதல்ல வந்துட்டு ஆக்சுவலாக அதில் அவுட் புட்டி அவர்கிட்ட வாங்கினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நானும் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் ஒர்க் பண்ணேன் ப்ரீ ப்ரொடக்ஷனாக. இதுலேயும் நல்லா படங்களையும் நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுவேன். ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்க நம்ம இவங்க இதை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வாங்குற வேலை இருக்குல்ல, அது அவர்கிட்ட நிறையவே இருக்குது. ஒவ்வொரு டெக்னீஷியன் கிட்டே அது அவர்கிட்ட கரெக்டாக என்ன வேணுமோ சட்டில்ட இது தேவை தேவையில்லைன்றதை க்ளீன் கட்டாக சொல்லிவிடுவார், இதுதான் வேணும் இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாதுன்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் அவர் வந்து ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி நம்மளையும் ட்ரை பண்ணுறதுக்கான இடத்த உருவாக்குவார். அதனால் ஆனந்த் சங்கர் சாருக்கு இது முதல் நன்றியாக அதை நான் சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது பெரிய அனுபவமாக பார்க்குறேன். ரெண்டாவது ஒரு நன்றி அவருக்கு, ஏன்னா அந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்பா பேர் வந்து என் பேர் வச்சுருக்காரு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவர் நானும் லொக்கேஷன் பார்க்கும்போது எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் டே பத்திரமாடுறா கீழே விழுந்துட போகிறேன், அதை போனாடி எங்கே போகுதுறா அங்கே போகிற இப்படி பேசிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நான் கதை படித்தப்போ கேரக்டர் அந்த கதையை படிக்கும்போது அந்த அப்பாவோட விஷால் சாரோட அப்பாவோட கேரக்டரு என்ன மாதிரியே இருந்துச்சு, என்னடா நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு அவருன்னு பார்த்தா. அதுக்கப்புறம் அவருமே நான் பேசுறதை வச்சு ஃபீல் பண்ணிட்டேன், டே டே அவன் தான் உள்ள இருக்கேன்ட்டு. சார் ஒரே ஒரு இது உங்கள் பேரை அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டோமான்னு கேட்டார். தாராளமாக வச்சுங்க சார்னு, அதனால் அந்த பேர் வச்சதுக்காக அவருக்கு ஒரு நான் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஆக்சுவலாக என்னோட ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டார், அது அப்படி கிடையாது, நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். ஒரு கேரக்டரை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா அவர் எழுதிக்கிறாருன்னு போது அது பெரிய விஷயம் தானே. அப்போது அதை நான் வந்து பெரிய விஷயமா பார்க்குறேன், அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் ரிஸ்க் ராமலிங்கம் அந்த கேரக்டர் பேர், ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டார் அதனால ரிஸ்க் ராமலிங்கம் வச்சிருக்காரு. அப்படி ஸ்பாட்ல வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஏ ராமலிங்கத்தை கூப்பிடு ராமலிங்கத்தை கூப்பிடுன்னு நான் திடீர்னு பண்ணிப்பேன். அப்புறமா ஓ நம்ம எல்லாம் பிள்ளைதா அவரு அப்பாவை கூப்பிடுறாருன்ட்டு வந்துடும். இப்படிலாம் நல்லா இருந்து அப்ப சிங்கப்பூர் வந்துட்டு இங்க ஹைதராபாத்ல செட்டு போட்டோம். அது ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பெரிய மலேசியா அது மாதிரி இந்த வேரியேஷன் ஆஃப் ஒர்க் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒர்க்கை வந்து என்கிட்ட வாங்கினார், அதுவே எனக்கு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு ஹீரோக்கள், இங்கே ரெண்டு எனிமிக்கள், ரெண்டு எதிரிகள், இவங்க வந்து எப்படின்னா இங்கே எதிரி அதாவது எனிமின் தான் டைட்டில். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ரொம்ப நான் ஆக்டர்லேருந்து நான் வெளியில் போய் பேசுகிறேன் அவங்க ரெண்டு பேரையும். ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக நான் அவங்கள பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் எனக்கு ரொம்ப நான் பிடிச்ச நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய நடிகர்கள் கூட. ஆனால் இப்படியான ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்களா அதை நான் பார்க்கவே இல்லை ஆக்டரில். ஆக்சுவலாக ஏதாவது நடிகர்களை தவறாக சொல்ல, நடிகர்கள் அந்த இடத்துக்கு வந்த உடனே வேற ஏதோ ஒரு சூழல்களில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் போட்டுட்டு சில பேரை பார்ப்போம் பார்க்கலாம் அப்படிலாம் இல்லாமல் அவங்க எல்லாருமே ரிசீவ் பண்ணுற விதம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிற விதம், இது வந்துட்டு அது எல்லாரையும் மனிதர்களை படித்தா மட்டும்தான் வரும். அப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து சேம், அதாவது ஒரு அச்சியில் வார்த்தை இரண்டு சிலைகள் அவங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் ஆக்சுவலாக, ரெண்டு பேரும் ஒரே சேமாக ரியாக்ட் பண்ணுவாங்க சேமாக. அதை வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணதில். அதனால் இரண்டு ஹீரோக்களுக்கும் இரண்டு எதிரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய பெரிய அதாவது நம்ம ப்ரொடியூசர், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன், ஏன்னா அவர் வினோத் சார் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் கூட, அதனால் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பேசுன்னு தோணுச்சு. வினோத் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் காலாக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய நண்பர் அதார். ஆக்சுவலாக அவர் நான் போட்டு முதல்ல பார்க்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்தார், யார் ப்ரொடக்ஷனாக இவர் தான் போது, என்னடா யாரும் சின்ன பையன் மாதிரி வராங்க, நம்மளே சின்ன பையன் மாதிரி இருக்கும், அவரே ஸ்கூல் பையன் காலேஜ் பையன் மாதிரி வந்தார். அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானார், வந்து பேசும்போதே ஒரு சில பேர் கூட உடனே நெருக்கமாகல, அப்படி ஒரு மனிதராக அதாவது நேர்மைன்னா அவரை மாதிரியான ஒரு ஆளை நான் பார்க்கல, ரொம்ப நேர்மையாக
அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஆளுமே ஒரு இதை தவறு பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா, அதாவது என்ன வேணுன்றதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனா. ஆக்சுவலா இப்போ வினோத் சார் இல்லைன்னா இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு எனக்கு அவர் ஆனந்த் சாருக்குமே அந்த அந்த விஷயம் வந்து கிடைச்சிருக்குமானா தெரியல. ரொம்ப அவருக்கு கிடைச்ச பெரிய, அவருக்கு எல்லாருக்குமே டெக்னீஷியனுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து பலம். அதான் உதாரணத்துக்கு இந்த துபாய் ஷூட் அப்பெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக மாறிட்டார். ப்ரொடியூசர்ன்ற இதில் போயிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு எப்படி கையாளுன்றதை நான் அவர்கிட்ட இருந்து பார்த்துட்டேன். ரொம்ப அவர் வந்து பெரிய பலமாக இருந்தார் இந்த படத்தில். ரொம்ப நேர்மையானாலும் உண்மையானாலும் ரொம்ப கோவக்காரு, அந்த கோவம் நியாயமாக இருக்கும். அதனால் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் வித்தியாசப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த படம் ஒரு இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குன்றதில் எந்தவித மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிறதே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2 ஆண்டுகள் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு ஒரு புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த ஒரு சூழலில் ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதற்காகவே வந்து இந்த படக்குழுவுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்கள். அடுத்தபடியாக நான் ஒரு எழுத்தாளராக நான் வந்து ஒரு வெட்டாட்டம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையை வந்து படிச்சுட்டு என்னை தேடி வந்து என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அப்படி நாங்கள் நானும் இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் நோட்டா. நோட்டாக்கு அப்புறம் வந்து எனக்கு பாவக்கதைகள் தங்கம் வந்துச்சு. அதுவும் என்னுடைய சிறுகதை, அது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணோம். இது இரண்டுமே வந்து வேறு வேறு மாதிரியான ஒரு, தங்கம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலான வேற ஒரு சப்ஜெக்ட், நோட்டா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். இப்போ இந்த கதை வந்து அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சராக அவர்கிட்ட இருந்தது. ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டோம். அப்போ வந்து யார் நடிக்க போகிறாங்க எதுவுமே எங்ககிட்ட இல்லை, நாங்கள் ஒரு ஐடியா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ரெண்டு ஹீரோக்கள், பெரிய ஹீரோக்கள் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு உடனே அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக சீன்ஸ் வைக்கணும், ஒருத்தர் ஏறிடக்கூடாது இறங்கிடக்கூடாது, நிறையா பேசணும், நிறையா டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு ஆக்ஷன் படமாக மட்டும் இது இருக்கக்கூடாது, அது பின்னாடி வந்து அதற்கான எமோஷன் இருக்கணும், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த மாதிரியான கொஞ்சம் உளவியல் ரீதியாகவும் நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வசனங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். இதுவரைக்கும் டீசரில் வந்த கொஞ்சம் வசனங்களும் வந்து பாராட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வெறும் ஆக்ஷனாக மட்டும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அதற்கு பின்னால் வந்து சில இருக்கக்கூடிய காரணங்களையும் நாங்கள் வந்து இதில் பேசியிருக்கோம். எனவே இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு வந்து நான் ஆனந்த் சங்கருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்காக இந்த இந்த மொமெண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ இங்கே இப்போ நிற்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் எனிமி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஆஃபர் பண்ண ஆனந்த் சங்கருக்கு ஃபர்ஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். பிகாஸ் இனிஷியல் டேஸில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் நான் இந்த ரோலுக்கு சூட் ஆவேன்ட்டு ஒரு எங்கேயோ ஒரு ஹோப் இருந்து எனக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஷால் சார், ஸோ கூட எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்ஷன் பண்ணதுலேயே பார்த்து பார்த்து ஐயோ நேர்லேயும் வந்து ரொம்ப யூனோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாரான்னு நினைக்கும் போது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஈஸி கோயிங்காக இருந்தது. ஸோ எனக்கும் அதனால் அந்த நர்வஸ்னஸ்லாம் இல்லாமல் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஆக்ட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் வினோத், பிகாஸ் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு நியூ ஜெனரேஷன் தாட்ஃபுல்லான ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம். வெரி ஹானஸ்ட் அண்ட் வெரி ஈஸி டு டாக் டு. நிறைய கைட் பண்ணியிருக்காரு சினிமாவை பற்றி. ஸோ இந்த டீமே சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஒன் கூல் டீம். ஸோ யார்கிட்ட வேணால் நம்ம ஈஸி கோயிங்காக பேசலாம், நம்ம நர்வஸாக ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் தமன் சாருக்கும் ஐ ஹாவ் டு ரியலி பி தேங்க்ஃபுல், பிகாஸ் எனக்கு அந்த சாங்ஸ்லாம் கொடுத்து இப்போ நிறைய பேர் வந்து அதை ரீல்ஸ்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
அண்ட் கருணாகரன் சார் செட்டில் எப்பயுமே வந்து அந்த ஜாலியாக ஒரு மூட் இருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் ஹிம். பிகாஸ் ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு எங்களை துபாயிலலாம் இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். அண்ட் ஆர்யா சார் வந்து நான் எனக்கு கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் மேபி ஃபியூச்சரில் வில் ஒர்க் டுகெதர், லெட் சி. ஸோ இந்த என்டையர் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ திவாலி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாரும் படத்தை பாருங்கள். தேங்க் யூ ஒன்ஸ் அகேன். தேங்க் யூ. வரிய தந்திருக்கும் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோடய ஃபிலிம் கரியரில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தனுஷ் சார். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து தனுஷ் சாருக்கு என் தேங்க்ஸ் சொல்லணும்னா அவர் வந்து நானும் அவருமா சேர்ந்து ஒரு 14 ஃபிலிம்ஸ் ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு கம்பெனி முழுசாக என்னை ஒப்படைச்சு அதில் நிறைய படங்கள் மிகப்பெரிய வரவேற்பு தந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு முழு ஃப்ரீடம் கொடுத்த சினிமா என்ன ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கற்றுக்க வந்து ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. அவர் தான் என்னோடய முதல் மென்டர். இந்த படத்துக்கு நான் ரொம்ப விஷால் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து கரியரில் வந்து நான் சின்ன சின்ன படங்கள் தனியாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் மலையாளமில் தனுஷ் சாரோட இருக்கும்போதும் கூட. தமிழ்லேயே ஒன்று ரெண்டு சின்ன படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நடிகர் தேவை. ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய படங்கள் பண்ணுற ப்ரொடியூசராக கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு டேட்ஸ் கொடுத்த இவன் இதை பண்ணுவா நல்லா பண்ணி முடிப்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு டேட் கொடுத்த அவருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட ஆனந்த் சங்கர், ஆர்யா பிரதர், இங்கே வரிசையாக உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும், மிருணாலினி, ஷாம் சார், கருணாகரன் சார், ராமலிங்கம் சார். ராமலிங்கம் சார் நானும் வந்து ரெண்டாவது படம். எனக்கு வந்து அவரோட ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப ஒரு 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 வேவ் லெங்க் இருந்தது, ஒரு பாசிட்டிவான இது இருந்தது. ஸோ அவர் தான் இது இது ஆக்சுவலாக இன்னொரு விஷால் சாருக்கு அடுத்தது நான் இந்த படத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்க வேண்டியது. இந்த ப்ராஜெக்ட்க்கு அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை, கேபி ஃபிலிம்ஸ் பாலு சார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அவருக்கும் விஷால் சார் டேட் கொடுத்துருந்தாரு, எனக்கும் டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு சில காரணத்தால் அவரால் பண்ண முடியல. ஸோ அதை ஒரு எந்த ஒரு எதிர் இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஒப்படைச்சது அவரு தான். அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் சந்தோஷப்படுவார் எங்கே இருந்தாலும் இதை பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதில். மற்றபடி எல்லாரும் தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து திரையரங்கில் வருது, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணோம். வந்திருக்கிற அனைவருக்கும் அது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் மறுபடியும் என்னோடய பயவாந்த வணக்கத்தையும் தேங்க்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான படம், நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்குறோம். அதுக்குண்டான ரிசல்ட்டு வரும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரோட சப்போர்ட்டையும் நான் வந்து ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிமே படம் இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர் இந்த சாங் இதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் தான் எல்லோரும் இருக்கும். ஸோ தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஐ மீன் அண்ணாத்த படம் பார்த்தாலும் இனிமே படத்தை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த டோட்டல் டீம் வந்து இங்கே ஆக்சுவலாக ஒரு 4-5 பேர் இல்லை, நான் அவங்களையும் மென்ஷன் பண்ணுறேன். எல்லோரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இங்கே ராமலிங்கம் சார் அவர் வந்து நிறைய என்னை பற்றி சொன்னார். உண்மையாகவே ஆனால் வந்து பயங்கர ப்ரீவியஸ் பண்ணுவார், நிறைய ஒர்க் பண்ணுவார், ஆர்ட் டைரெக்ஷன் இதெல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு ஒன்று சொல்லல அவர். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. அங்கே துபாயில் வந்து ஏற்கனவே இங்கே கொரோனா டைமில் வந்து ட்ராவல் அது இது பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, வீசா கிடைக்காது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இருக்கோம். முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவங்க வராங்களா போகிறாங்களா இதெல்லாம் பேசிட்டு அப்படி இப்படி டென்ஷனில் சுற்றிப்போ டக்குன்னு அவரை நோட்டீஸ் பண்ண, ப்ரோ நீங்கள் அப்படின்னா ரெடி ப்ரோ அப்படின்ட்டாரு, டப்புன்னு நடிக்கிறதுக்கு வந்துட்டார். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எல்லோரும் சுற்றி இருக்காங்க. இப்போ அவர் எப்படின்னா பெரிய ஆர்ட் டைரக்டரு, ஒரு 4-5 படம் பண்ணுறாரு. ஸோ பெரிய பெரிய செட்டு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவர் நல்லா டிசைன் பண்ணி அப்படி சூப்பராக செட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் நார்மல் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அவங்க அசிஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செட்டப் பண்ணுறது, ப்ராப்லாம் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம்.
நம்ம ஏடிஸ்லாம் இன்னைக்கு பார்க்குறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங்கில் மட்டும் இவர் வந்து அது பெண்ணை கொஞ்சம் நகர்த்தி வை, அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை லைட்டாக மாற்றி இப்படி இப்படி ஓவராக சொல்கிறாரு. என்ன சார் ராமலிங்கம் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கையோ, அவர் இன்னைக்கு நடிக்கிறாரியா, அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு, அந்த சீன் மட்டும் கரெக்டாக வந்துடணும்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு வந்து, ஏன்னா இந்த படத்தில் நிறைய சிஜி எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த சிஜின்றது வந்து ஆர்ட் டைரக்ஷனும் சிஜியும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆப்வியஸ்லி விஷுவல் நல்லா வரும். ஸோ நல்லா அதை பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம். அப்புறம் கருணாகரன் ப்ரோ வந்து எங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா, படத்தில் வந்து ஒரு லெவல் காமெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 10 மடங்கு எங்களுக்கு ஏன் வந்து ஜாலினா, ஆஃப் செட் பண்ணுற காமெடி தான். இந்த செட்டுக்கு வெளில ஷூட்டிங் டைமில் கேப்பில் ஈவினிங்ஸில் இந்த மாதிரி ஜாலி பண்ணுறதுல அவர் வந்து சூப்பரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அது இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு சீனில் வந்து பெருசாக அவர் வந்து ஒரு நல்ல காமெடியாக ஒன்று மாட்டினார். என்னாச்சுன்னா, முன்னாடி நாள் ஈவினிங் துபாயில் ஷூட்டிங்கு. ஸோ அவர் வந்து முன்னாடி நாள் ஈவினிங் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவோம். ஸ்கிரிப்டில் பார்த்தாரு, ஃபஸ்ட்டு பேஜில் 2வது லைன்லேயே விஷால் சாரோட டைலாக் வந்து, டே நீ கிளம்பு நான் உன்னை நைட் மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டைலாக். படுத்த உடனே பார்ட்டி பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். அப்பா நாளைக்கு நம்மளை ஃபஸ்ட்டே கட் பண்ணி அமுச்சுருவானுங்க, நம்ம துபாய் மாலு இந்த புர்ஜ் கலிஃபா இதெல்லாம் நம்ம இப்படி சுற்றிட்டு நாளைக்கு ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக ஷூட்டிங் வந்துட்டார். வந்து பார்த்தா ஸ்பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கும். விஷால் சார் வேறு ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறார், ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு ஒரு வெயிட் பண்ணுறாரு, என்னடா இந்த டைலாக் சொல்ல மாட்டேன்றாரு சொல்லிட்டு, சார் ஐ திங்க் நீங்கள் ஒரு டைலாக் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு, என்ன டைலாக், நான் எதுவும் மறக்கலையும் சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு, இங்கே வாப்பா ஒரு ஏதோ ஒரு டைலாக் மறந்துட்டேன்னு சொல்கிறேன். அந்த டைலாக் சார் அந்த டைரக்டர் தூக்கிட்டார் சார் அப்படின்ட்டாங்க. ஷாக்கு, இன்னைக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன்டா புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு, ஏன்னா அந்த டைலாகை தூக்கினீங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டார், என்ன ப்ரோ நான் பண்ணும், இல்லை ப்ரோ ஃபுல் சீனில் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஜாலியாக நடக்கும்னு வச்சுக்கோங்க ஷூட்டு. ஸோ அந்த மாதிரி அவரோட ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கோ ஆக்டர் கருணாகரன் சார். ஷான் ரைட்டர் வந்து நான் நிறையா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 ஃபிலிம்ஸில் வந்து ரைட்டர்ஸே ஆக்சுவலாக என்னோட அசோசியேட் ஆவண்டி. நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்கன்றதை வச்சு தான் படமே இங்கே சைன் பண்ணுறோம். ஸோ ஓனாக எல்லாருமே கதை பண்ணி பண்ணி போய் ப்ரொடியூசர் இல்லை ஆர்டிஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 3rd ஃபிலிம்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரைட்டரோட பெனிஃபிட் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து ஓவரால் ஸ்டோரி நான் முன்னாடியே பண்ணியிருந்தாலும், அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் டயலாகில் எப்படி டெப்த்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பயங்கரமாக கோஒர்க் பண்ணோம். ஸோ எனக்கு பயங்கர பெனிஃபிட். எஸ் ராமகிருஷ்ணன் சாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணார், ஸ்க்ரீன் பிளேயில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஷான் ஃபுல்லாக அவர் டயலாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன் பிளே டெவலப்மெண்ட்லேயும் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணார். இது எல்லாமே கோவிட் டைமில் எல்லா ஜூம் கால்ஸு அப்புறம் செல்டெக்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரியே நாங்கள் பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணிப்போம். அவரும் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஜாபும் இருக்குது, அப்புறம் சைக்கிளிங் மேரத்தான் அது இது எல்லாமே பண்ணுவோம். ஒரு மல்டி டாஸ்கர் அவர். ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது என்னோடய ப்ரீவியஸ் 3 ஃபிலிம்ஸ் ஐ மீன் 1st 2 ஃபிலிம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிலிமில் கேரக்டரைசேஷன் டெப்த்து ஜாஸ்தி இருக்குது, டைலாக்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் வந்து ஷான் சாருக்கு போகணும், அதில் டவுட்டே கிடையாது. மிருணாலினி இஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ எப்படி வந்தாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த படத்தோட ஜென்ரலாகவே ஒரு படத்துக்கு மெயின் யூஎஸ்பி அந்த பில்லர்ஸ் வந்து செட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி படம் ஆரம்பிக்கும் போது விஷால் சார் ஆர்யா சார் பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி, அவங்க மேலே தான் பேக் ஸ்டோரி இந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பயங்கர அங்கே ஒரு சிங்கப்பூரில் வந்து ஒரு மெடிசின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக தேவைப்பட்டாங்க. அவங்க டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கர எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க, எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க மீட் பண்ணி வி காட் ஹர் ஆன் போர்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, என்ன இந்த 10 சாங் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதனால அதை சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ணோம் அந்த சாங்கை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து அப்போ புதுசாக நம்ம படத்துக்கு தான் கிட்டத்தட்ட டெபியூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்குல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மாண்டாஜஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் பார்த்த மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் இப்படி ஓரமாக உட்காந்துருப்பாங்க, நடுநடுவில் ஒரு மாண்டாஜ் கூப்பிடுவோம், இவர் இறங்கி குத்தி செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் விஷால் சார். அடுத்த சாங் வந்து பிருந்தா மாஸ்டர் பண்ணாங்க, அந்த மாலை டம் டம்னு நல்ல ஹிட்டாக இருக்கிற சாங்கு, என்கேஜ்மெண்ட் சாங்கு. அந்த சாங் நான் வேற ஏதோ அந்த செட்டு அதெல்லாம் பார்த்து ப்ரொடியூசரோட பேசிட்டு உள்ளே வரேன், வேற லெவலில் டான்ஸ் போயிட்டுருக்கு. நான் பார்த்துட்டு, என்னங்க இப்படி டான்ஸ் ஆடுறீங்க? ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர். நான் சொன்னேன், அடப்பாவீங்களா, அதை ஃபஸ்ட்டு சாங்கில் சொல்லியிருந்தா நான் 4 டான்ஸ் சீன்ஸாக எடுத்துருப்பேன், அதனால தான் அந்த சாங்லாம் அவங்களுக்கு டான்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லலை, அதனால் அதை இப்போ இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாம் அண்ட் தமன் ரெண்டு பேருமே
தமன் வந்து எனக்கு ரொம்ப நாள் வருஷமாவே ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. எல்லாருமே இந்த அலவை குந்தபுரம்ல சாங்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். சேம் திங் வித் விஷால் சார், அவரும் வந்து கரெக்டாக என்கிட்ட சொன்னார் தமனோட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஸ்டார்டட், மூணு சாங்கு பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து இந்த ஒரு சாங் கூட ரொம்ப பெருசாக ஹிட் ஆயிருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி வித் இட். அந்த ஜென்ரல் குவெஸ்டின் வந்து அதுக்கப்புறம் தமன் வந்து நம்ம முன்னாடியே ஆக்சுவலாக அவர் சாங்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் ஸ்டோர் அது இதெல்லாம் இருந்தது. ஸோ அது இருக்கும்போது ஐ ஸ்போக் டு, பிகாஸ் சாமுக்கும் எனக்கும் வந்து போன ஃபிலிம்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி, எனக்கு கைதி விக்ரம் வேதா ரெண்டுமே பயங்கர இம்ப்ரெசிவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நீங்கள் ஒரு படத்தோட பேரை சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் விக்ரம் வேதான்னு படத்தோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தன நனனா அதுதான் மைண்டுக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு ஒரு மியூசிக் ஞாபகம் வருதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கு வந்து சாம் வந்து ஒரு டெஃபினட்டாக கிரேட் ஜாப் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மீறி பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வினோத் சார் வந்து ஆனஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஆரம்பிக்காமல் டிலே ஆகி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம வந்து டைரெக்டாக ஓகே இந்த ஃபிலிம் இந்த லெவலுக்கு பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், டேபிள் ப்ராஃபிட் ஆகிடும், யாருக்காவது விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கிட்ட ஏன் வந்து 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, கேப் ஆகுது இப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம எப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்னென்ன அட்லீஸ்ட் நம்ம ட்ரையாவது பண்ணுறோம், அப்போ தான் நம்ம ஆடியன்ஸை நம்ம சீட் பண்ணாமல் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு இந்த டிலேலாம் ஆகி ஃபைனலாக அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு விஷால் சார் வந்து வினோத் கிட்ட மீட் பண்ணுங்கள் பேசுங்கன்னு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையாகவே வந்து இந்த ப்ராஜெக்ட்டு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த கோவிட் மேட்டர் மட்டும் இல்லை, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ஸ்கேலு, ப்ரொடக்ஷன் வேல்யூ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து வினோத் சார் இல்லைன்னா நடந்திருக்க சான்ஸே கிடையாது. எனக்கு அது வந்து ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒருத்தர் நம்ம இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுவாக இருந்தாலும் அவராகவே புஷ் பண்ணுவார் அவராகவே. அது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா யூஸ்வலாகவே உங்களுக்கு ஓகே லெசர் பட்ஜெட்டில் பண்ணால் பெட்டர் தான் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவர் வந்து நீங்கள் ஒரு ரோல் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவராக வந்து அது இல்லை இல்லை ப்ரோ அது பிரகாஷ் ராஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லுவார், இல்லை இல்லை இது மம்தா பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நல்ல அவருக்கு அவருக்கு நாளைக்கு ஆடியன்ஸ் ஃபிலிம் பார்க்கும்போது எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம செலவழிக்கிற காசுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு கிளியராக தெரிஞ்ச ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு எனக்கு இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆர்யா சார், விஷால் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் காம்பினேஷன் நான் வந்து ஒர்க் பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஏன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும், செட்லேயும் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒர்க் பண்ணும்போதும் ஜாலியாக இருக்கும். ஆர்யா வந்து நாங்கள் அவர் இப்படி துபாயிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து ஒரு நைட் வரைக்கும் ஷூட் நடக்கும். நான் கூட ஃபீல் பண்ணுவேன், என்னடா அது 9-10 மணி வரைக்கும் நம்ம ஷூட் எடுத்துகிட்டே போயிட்டோமே, நாளைக்கு காலையில் ஷூட் இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் கூட தூக்கம் கூட இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போய் நான் படுப்பேன். நடுவில் சரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு 3 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சா காலையில் ஒரு 4 o'clock இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட் இருக்கும், என்னென்னா அவர் ஜாகிங் போயிட்டுருப்பாரு இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணிட்டுருப்பாரு. நானும் பார்த்துட்டு இன்னும் துபாயில் காலையில் 4 மணிக்கு ஜாகிங்கான்லாம் ஷாக் ஆகிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பயங்கர எனர்ஜி இருக்கிற பர்சன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். விஷால் சார் வந்து நான் ஃபஸ்ட்டு விஷால் சாருக்கு போய் கதை சொன்ன உடனே சார் வந்து பயங்கர இம்ப்ரெஸ்டாக இருந்தார், இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கதை அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், அவர் வந்து கதை நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் போய் இந்த மாதிரி அடுத்த ஃபிலிம் வந்து விஷால் சாரோட பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அது யாருன்னு சொல்ல விரும்பல, இது முன்னாடிலாம் ஒர்க் பண்ண விஷால் சாரோட ஒர்க் பண்ணவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, பா விஷால் சார் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து வேறு லெவலில் ஆக்ஷன் எதிர்பார்ப்பார், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அவர் வந்து ஜம்ப் பண்ணுவார், பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுவார், இடிப்பார் அடிப்பார், சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்டண்ட்டு சொன்னாங்க. இதெல்லாமே அவர் பயங்கர ஹாப்பியாக இருப்பார். நம்மளும் ஓகே, நம்மளுக்கும் சூப்பர் தானே, ஆர்டிஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எல்லாத்தையுமே பண்ணலான்னு எல்லாத்தையும் கதையில் வச்சிட்டேன். இப்போ நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சு ஃபைட்டெல்லாம் முடிச்ச அப்புறம் விஷால் சார் கேட்டார், ஏன்ப்பா நான் இந்த படத்தில் மேலேருந்து குதிச்சிட்டேன், கார்லேருந்து கவுந்துட்டேன், சறுக்கி விழுத்துட்டேன், செவத்தில் போய் இடிச்சுக்கிட்டேன், கிளாஸை உடச்சிட்டேன், வேற ஏதாவது இருக்காப்பா ஏதாவது இருந்தால் சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன், சார் ஆக்சுவலாக இதெல்லாம் கதையில் இல்லை சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, ஏ யாராம அது யாருன்னு எனக்கு சொல்லுன்னு இன்னி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்லலை. அதுதான் வந்து உண்மை.
ஸோ எனிவே அட் தி எண்ட் ஆஃப் இட் நான் மிஸ் பண்ணிக்கிற எடிட்டர் அவங்க அப்புறம் ஆர்டி சார்லாம் இங்கே இல்லை. ஆர்டி சார் எனக்கு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோட டூ ஃபிலிம்ஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த ஃபிலிமுக்கு விஷுவலாக ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்தில் வந்து நல்ல மேக்ஸிமம் அவங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் டு செகண்ட் வேவுக்கு நடுவில் ஃபுல் ஃபிலிமோட ஷூட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ வி புட் இன் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ், நீங்கள் என்னென்னு பாருங்கள். அப்புறம் ஜென்ரலாக வர க்வெஸ்சன் வந்து இப்போது தீபாவளி ரிலீஸ், இன்னொரு பெரிய ஃபிலிம் வருது அப்படின்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா, நான் வந்து பெரிய இது வரைக்கும் லாஸ்ட் 15 to 20 இயர்ஸில் ஒரு படம் கூட நான் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ்ஸே பண்ணது கிடையாது. ஸோ இந்த தடவையும் நான் மிஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். பட் என்னோட சேர்ந்து எல்லாருமே அப்புறம் செகண்ட் ஷோக்கு வந்து எனிமி பார்க்க வர வைக்கிறதுக்கு தான் நான் மைண்டில் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக படம் வந்து உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில், நல்ல ஒரு டெப்த் ஷாலோவான ஃபிலிமாக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அறிந்தும் அறியாமலும் பரம்பரையில் வெற்றி பெற்று இன்று வசூல் அரண்மனையில் அமர்ந்திருக்கும் ஆர்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எனிமி படம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து சொன்னதே வந்து விஷால் தான், நம்ம புரட்சி தளபதி அவரோட சேர்ந்து ரெண்டாவது படம். அவர் வந்து ஆக்சுவலாக என்னை கால் பண்ணி இந்த மச்சான் ஒரு மாதிரி ஒரு கதை கேட்டேன், நீ கேட்டு பாரு உனக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. யாருது மச்சான் கதை அப்படின்னு கேட்டேன். ஆனந்த் சங்கர் கதை சரி மச்சான் கேட்குறேன் அப்படின்னேன். ஸோ அவர் வந்து கதை சொன்னார் எனக்கு. கதை சொன்ன உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டு கேரக்டர் அந்த பயங்கரமாக இருக்க ரெண்டு கேரக்டர் எப்படி இது எனக்கு இப்போ சப்போஸ் ஆனந்த் சங்கர் சொன்னால் எனக்கு எந்த கேரக்டர் எடுக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஆனால் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார். பட் எந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ விஷால் வந்து என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக ஆனந்துட்ட இந்த அவனோட கேரக்டர் வந்து இன்னும் பெட்டராக நீ பண்ணணும், இன்னும் நிறைய சீன் செய்து அவனுக்கு பயங்கரமான ஒரு மாஸ் சேர்த்தணும், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சீன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். பட் பிகாஸ் இட்ஸ் விஷால் ஹீஸ், நான் என்னோட சீன்ஸும் நல்லா இருக்கணும் பெட்டராக இருக்கணுன்ற ஒரு கான்சியஸ் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ அனந்த். அது சொன்ன மாதிரியே அந்த மாதிரி படத்துலையும் வச்சுருக்காரு. ஸோ பட் இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்க, இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணியிருப்பார் விஷால். ஐ மீன் லாட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஃபார் ஹிம். அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணது, இப்போ திரும்ப அதை பார்க்கும்போது உண்மையில் அதை திரும்ப பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் எங்களுக்குள்ளே வருது. எப்படி மச்சான் இதெல்லாம் பண்ணோம், உண்மையில நம்ம பண்ணோமா இது? சப்போஸ் யாராவது ரீமேக் பண்ணுறதா இருந்தால் எப்படி அது பண்ணுவாங்க? ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட், பயங்கர ஒரு 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 ரேஜ் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஆங்கர் எல்லாமே வந்து படத்தில் இந்த கிளைமேக்ஸில் வந்து சேரும்போது அந்த அந்த ஒரு கிரஸ்டண்டாக அது பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு ரெண்டு வேல்கன் எரப்டார அளவுக்கு அந்தமான ஒரு எமோஷன்ஸில் வந்து ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணியிருப்போம். ஸோ அது அடிபட்டது. பட் பியாண்ட் ஆல் தட் த மூவி ஐ ரியலி லைக்ட் ஒர்க்கிங் வித் விஷால் அகெயின். அண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், கேமரா, மியூசிக் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வினோத், நம்ம ப்ரொடியூசர் வினோத். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் கோவிட் டைமில், ஆக்சுவலாக இந்த நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மலேசியாவில் ஷூட் பண்ண வேண்டிய சிட்டுவேஷன் ஆக்சுவலாக பிளான் பண்ணுது. பட் கோவிட்னால மலேசியா இதுவரைக்கும் ஓப்பன் ஆகலை. அவர் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி இந்த மலேசியா போர்ஷன் சீட் பண்ணி துபாயில் எடுக்கணும், நம்ம துபாயிலே எடுத்துடலாம், 40 days ஷூட் பரவாயில்ல நான் துபாயில் எடுத்துடுறேன். இட்ஸ் 3 times த காஸ்ட், இட்ஸ் ஜஸ்ட் 3 times த காஸ்ட். பட் ஹீ அவர் வந்து இல்லை இப்போ பண்ணலன்னா நம்ம இந்த படம் எப்போ பண்ணுவோமே தெரியாது, ஸோ பரவாயில்ல டோன்ட் பாதர், மணி பிரச்சனை இல்லை, I wanted to shoot the film in Dubai, and only because of his willpower and the confidence nala mattum da inda padam evlo dooratukku evlo beautiful ah or majestic ah varadhukku kaaranam Vinod dhaan. Thank you Vinod, ungaloda periya manasum கான்ஃபிடென்ஸும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் ராமலிங்கம் சார்லாம் வந்து பயங்கரமாக நடிக பெரிய ஆக்டர் ஆகிட்டார் இந்த படத்தில். அண்ட் கருணா ஹாய், கடைசியாக துபாயில் பார்த்தது.
ஐ திங்க் இந்த ஹோல் ஃபில்ம் கருணா இருக்கட்டும், ஐ மீன் தம்பி ராமையா சார், பிரகாஷ் ராஜ் சார், அந்த சின்ன பசங்க போர்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் படத்தில். அண்ட் ஆர்டி சார்ஸ் கேமரா, சாம்ஸ் பேக்ரவுண்ட், தமிழ்ஸ் மியூசிக், எல்லாமே வந்து இட்ஸ் கம் அவுட் வெரி குட். ஸோ தீபாவளிக்கு ஒரு பெரிய ஒரு ஃபில்மாக இருக்கும் டெஃபினெட்லி. இட் பி குட் ஃபில்ம் டு சி அலாங் வித் ரஜினி சார்ஸ் ஃபில்ம். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட நல்ல நண்பர் புனித் இறந்ததுக்கு நான் என்னோட கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இன்னும் நம்ப முடியாத ஒரு ஒரு நியூஸ் அது. ஸோ ஐ மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக தே ஹாவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். இன்னைக்கு ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் கோவிட் பிரசாத் லேபில் ஒரு படத்தோட பாட்டும் டீசர் ட்ரெய்லர் போடுறது அது முக்கியம் இல்லை. உங்களை ரொம்ப நாள் கழித்து சந்திச்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்கள் எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து நண்பர்களாக தான் பார்த்துருக்கேன், பத்திரிகையாளர்களாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்ன மனசில் இருக்கோ வெளிப்படையாக பேசுகிறது ஒரு பழக்கம், அது வெளிப்படையாக நீங்களும் எதுவுமே வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் எழுதுறது உங்களோட பழக்கம். ஸோ இட்ஸ் பீன் அ ரியல் குட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு வந்து எனிமி படம் தீபாவளி நவம்பர் 4 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ ஷுட் தேங்க், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லணுன்னா, ஒவ்வொரு நாள் நான் வீட்டுக்கு போகும்போது நான் இதை என் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன், ரமணன் நந்தா கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து திருஷ்டி பட்டுற போதோன்னு பயந்து நான் சொல்ல நிப்பாட்டிட்டேன். அதாவது எனக்கு கடைசியாக ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு வினோதுக்கு. நான் வந்து மிக்க நன்றி வினோதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு புரிதல் வேணும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகருக்கும் ஒரு இயக்குனருக்கும். ஒரு 1983 எப்படி இந்தியா வந்து ஜெயிச்சுதோ அந்த 11 பிளேயர் எல்லோருமே வந்து ஒரு பில்லர் மாதிரி தூண் மாதிரி இருப்பாங்க சுனில் கவாஸ்கர்லேருந்து. அந்த மாதிரி இந்த டீம், இந்த மொத்த டீம், ஈச் ஒன் ஹவ் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து தே ஹவ் எக்ஸல், அதாவது எக்ஸீடட் அவங்களோட கெரியர் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அந்த வகையில் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் அ ப்ரொடியூசர். ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் வீடு நல்லா கட்டிடலாம். பேஸ்மெண்ட் தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ வினோத்துக்கு வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஆனந்த் சொன்ன மாதிரி, ஜாமி சொன்ன மாதிரி, ஆர்யா சொன்ன மாதிரி, இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது மைண்டில் வச்சுக்கவே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இவர் இந்த படத்தை ஓடிடியில் விற்று கண்டிப்பாக ஒரு லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த படத்தை திரையரங்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணி இதை வந்து மக்கள் மத்தியில் பார்க்கணும், ரசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உண்மையிலேயே ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கே வந்து நான் வந்து அவரை பாராட்டுறேன். ஐ தேங்க் வினோத். அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு, வி ஹாவ் டு அவுட் பிட் திஸ் ஃபில்ம் நெக்ஸ்ட். மறுபடி வினோதோட இணையறேன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில். ஸோ ஆனந்த் வந்து ஃபஸ்ட்டு கதை வந்து சொல்லும்போது ஐ வாஸ் லைக், எனக்கு லைக் ஒரு ஒரு பிளாங்காக கேட்டேன், ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ டோல்ட், ஐ ரிக்வெஸ்டட் ஆனந்த், ஆனந்த் ஒரு ஒரு ஆனந்த் இஸ் அ ஈகோ லெஸ் பர்சன். ஈகோ இல்லாத ஒரு இயக்குனர் இருந்தால் ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு ஒரு கருத்து, ஏதோ ஒரு சஜஷன் சொல்லுவோம், அது வந்து நீ யார் சொல்கிறதுக்கு வந்து நடிச்சோமா போனோமா நேரு அப்படின்றது மைண்ட் வாய்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கே தெரியும் பாடி லாங்குவேஜில். பட் ஆனந்த் வந்து இந்த கதை சொல்லி முடிச்சோடனே நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு சஜஷனாக சொன்னேன், இது ஜாமி பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னொன்று, ஜாமியோட அதான் அந்த போர்ஷன் வந்து இன்னும் வலுவுப்படுத்தினா சூப்பராக இருக்கும். நான் இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சொன்னதுக்கப்புறம்
he was also happy. எதிர்பார்க்கவே இல்லை நீங்க லைக் ஹீரோஸ் லைக் சேயிங் ஃபார் அனதர் ஹீரோ இட்ஸ் நாட் அபவுட் த ஹீரோ ஹீரோ திங் யோர் விஷன் உங்களோட விஷன் உங்களோட திரைக்கதை வந்து இன்னும் சிறப்பாக வந்து சில்வர் ஸ்க்ரீனில் வரணும்னா ரெண்டு கதாநாயகர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பேஸ் இருக்கணும் அது பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா அந்த கிராண்ட் ஃபினாலே அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹி வென்ட் பேக் அண்ட் கேம் பேக் வித் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் தட்ஸ் வேர் வி ஸ்டார்டட் அதான் வினோத் சொன்ன மாதிரி கே பாலு சாருக்கு வந்து பண்ண வேண்டிய திரைப்படம் அவர் கண்டிப்பாக வந்து மேலேருந்து அவர் பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவார் இன்னைக்கு இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு வரப்போகுது ஐ ரியலி தேங்க் ஆனந்த் சங்கர் ஃபார் கிவிங் மீ தட் லிபர்ட்டி டு டேக் டைம் இந்த சீன்ஸ்லேயே ஆகட்டும் மொத்த காட்சிகளில் நடிக்கிறது ஆகட்டும் இதில் தான் அதிகமாக அடிபட்டுது இந்த இந்த படத்தில் நகம் பிச்சு கிச்சு அப்புறம் வந்து நிறைய அடி இவன் டெய்லி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸும் டாக்டரும் வெயிட் பண்ணிட்ருப்பாங்க கிளைமேக்ஸ் காட்சி நடக்கும்போது அந்த 8 நாள் 9 நாள் ஒன்று நான் போவேன் இல்லைனா அவன் போவான் டெய்லி வந்து ஏதோ ஒரு அடிபடும் அந்த ஜாமி பற்றி நான் சொல்லணும்னா முதல்ல நான் தாய்மாமன் ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜாமி பற்றி சொல்லணும்னா ஒரே விஷயந்தான் அவன் வந்து எதுவுமே அதாவது நாளைக்கு டே நாளைக்கு பூகம்பம்டா நாளைக்கு நாளைக்கு வந்து உலகம் அழிய போகுது அப்படியே அமைச்சான் அவனை சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்துடுறான் அந்த அந்த மனநிலை தான் ஆர்யா எதுவுமே வந்து டென்ஷனே எடுத்துக்க மாட்டாப்புல ரெண்டு பேர் சேர்ந்து நான் ஜாமியோட போர்ஷன் பார்க்கல என்ன எடுத்தாங்கன்னு நான் படம் பார்க்கும்போது தான் பார்த்தேன் இட் வாஸ் ஃபினாமினல் திடீர்னு நம்மால் நடிக்க பயங்கர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆஃப் லேட்டு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தெரில அது சாயிஷாவோட ஒரு ட்ரைனிங்காக என்னன்னு தெரில நானும் ஜாமியும் கிளைமேக்ஸில் நடிக்கும்போது ஒரு காட்சி இருக்குது ஒரு குறிப்பிட்ட முக்கியமாக ஐ ஹாவ் டு தேங்க் ரவிவர்மா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டருக்கு அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அந்த முதல்ல அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி நான் திட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து பகிரங்கமான காட்சிகள்லாம் இருக்கும் கண்ணாடியெல்லாம் உடையிறது இவன் கண்ணாடி உடைச்சிருக்கான் யூஸ்வலாக ஃபைட்டர் தான் கண்ணாடி உடைப்பாங்க இவனே வந்து ஆரியாவே வந்து கண்ணாடி உடைச்சிட்டு போகும்போது பார்த்தா ஃபுல்லாக ரத்தம் இம்மிடியட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அந்த காட்சியில் வந்து கிளைமேக்ஸ் எக்ஸ் எடுக்கும்போது இவன் அப்போ தான் வந்து ரஞ்சித் படம் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல இவன் பாக்ஸிங் வந்து டெய்லி போயிடுவான் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சாம்பியன்ஷிப்புக்கே போகலாம் இவன் நாளைக்கு வந்து நாளைக்கு சப்போஸ் ஒரு மாதம் ஷூட்டிங் பிரேக் இருந்தால் இவன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போகலாம் கண்டிப்பாக வந்து அட்ல செகண்ட் ப்ரைஸோடு ஜெயிச்சு வந்துடுவான் இது ஒரு ஒரு சீனில் வந்து மாஸ்டர் சொல்கிறாரு வந்து அடி அடின்னு அடிக்கணும் கொரியோகிராஃபிலாம் இல்லைங்க அவனை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் அடிங்க ஒரு கார்னர் கொண்டு போய் அவனை ஒரு கார்னர் பண்ணி அவனை போட்டு அடி அடி அடிக்கணும்னு ஒரு கட்டத்தில் வந்து அடிக்கிறான் உண்மையிலேயே வீசுகிறான் அடிக்கிறான் ரிப்ஸ்லாம் அடிக்கிறான் எனக்கு அந்த சீன் நீங்கள் வந்து ப்ராப்ளி ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் ஓடிடி வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம் நான் இப்படி இப்படி மூடிட்டே போதுண்டா அடிச்சது போதுண்டா நிப்பாட்டுறா அப்படின்னு நான் வந்து மூடிக்கிட்டு நான் சொல்லுவேன் இருந்தாலும் அடிச்சுட்டு இருந்தான் ஸோ அவன் அறியாமலேயே வந்து அந்த பாக்ஸிங் வந்து வந்துருச்சு அந்த அடி தான் வந்து என்னால் தாங்க முடியல மற்றபடி எந்த அடி வேணாலும் தாங்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு பாக்ஸர் அடித்தா எப்படி இருக்கும்ன்றது நான் இவனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இட்ஸ் இட் வாஸ் இட் இஸ் அகெயின் அவனிவனுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்து பண்ணுறது வந்து இட்ஸ் நைஸ் ஒரு 20 வருஷம் கழித்து வந்து இந்த ரெசியூமே பார்க்கும்போது மச்சான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் வந்து எல்லாமே சூப்பர் படங்கள்ல அப்படின்னு தோணும் வேர் வெயிட்டிங் அகெயின் ஒரு
ஹீரோ ஹீரோயின் எப்போ இணைவாங்க, இன்னும் அடுத்த படத்துல இந்த காம்பினேஷன் வெற்றி காம்பினேஷன் அந்த மாதிரி வந்து நானும் ஆரியா வந்து அடுத்தது எப்போ இணைவோன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். மிருணாலினி இஸ் அகெய்ன் அன் அசெட் டு த ஃபிலிம், வெல்கம் ஆன் போர்ட். அதான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஷி இஸ் ஆல்ரெடி டன் அ தெலுங்கு ஃபிலிம் அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஹவ் ஒர்க் வித் ஹர். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நடிக்கும் போது பயப்பட வேணாம், ஐ டோன்ட் வரி. அண்ட் தமன் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். மூணு சாங் எப்போவுமே கேட்பாப்ல, அண்ணா ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடி பண்ணலாண்ணா அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணேன். அண்ட் ஹீ டிட் த இஸ் டன் இஸ் பெஸ்ட். அதில் வந்து தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி வெற்றி படங்கள் வெற்றி பாடல்களால் அமைஞ்சிருக்கு. இந்த இந்த டப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மியூசிக் இருக்காது. டப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு டப்பிங் வந்து அது மேக்கிங் வீடியோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சிறந்த காமெடி காட்சியாக இருக்கும் எனக்கு. நான் பொதுவாக டப்பிங் பண்ணும்போது ஏன்னா எனக்கு டிராஃபிக் கான்ஸ்டபுள் மாதிரி தான் எனக்கு வார்த்தைகளே வரும். ஸோ நல்ல வேலை அந்த கிளாஸை மூடிட்டாங்க, ஆனந்தெல்லாம் அது பார்க்கல அந்த நான் பண்ணுற டப்பிங் டெக்னிக்கு. இதில் டப்பிங் முடிச்சுட்டு ஒரு ரீல் மட்டும் ஆனந்த் சொன்னப்பல சாம் பண்ணியிருக்காப்புல ரீ ரெக்கார்டிங்கு. நான் ஆல்ரெடி ஒர்க் வித் சாம். ரீ ரெக்கார்டிங் ஓட பாருங்க சார் அப்படின்னு சொல்லி காட்டினாப்புல ப்ளடி ஃபேபுலஸ் ஜாப் இஸ் டன். இது வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு சீன் பார்க்கும்போதும் சரி அதோட சேர்த்து இசை அமைப்போடு சேர்த்து இப்போ பார்க்கும்போது பின்னணி இசைப்பாவோட சேர்த்து பார்க்கும்போது சரி இப்போ அது பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது. அதுதான் வந்து எந்திரிச்சு ஆனந்த கட்டி பிடிச்சிட்டு நான் சொன்னேன் இது வந்து பிளாக் பஸ்டரு, இட் இஸ் யார் பெஸ்ட், இட் இஸ் மை ஒன் ஆஃப் மை கேரியர் பெஸ்ட். இந்த மேஜிக் மறுபடியும் எப்படி நானும் ஆனந்தும் ஆரியமும் சேர்ந்து எப்படி மறுபடி வென் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் மேஜிக்னு தெரியாது. In the like I should thank Sam for you know enhancing it. And ஒருத்தர் இருக்காரு ரஷ் பார்க்கும்போது கரெக்டாக ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லும்போது டைலாக் சொல்லிடுவோம், கட்டுன்னு சொல்லும்போது சிரிக்க வச்சிருவார். அது யாருன்னா நம்ம கருணாகரன். கருணா வந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொன்னா ஏற்கனவே அவர் வந்து இல்லை. கருணா வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் லைக் என்ன சொல்றது குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரீன். பட் கருணா சொல்ற சில காமெடி காட்சிகள் வந்து நானும் மிருணாலினி அண்ட் கருணா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனந்த் வந்து சார் ஷார்ட்டு போனோம் சார் டைம் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ கருணாவோட நடித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு சாதாரண ஒரு மார்ச்சரி வந்து பூ வைப்பாப்புல அந்த காட்சியாகட்டும் எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒவ்வொரு டீட்டெயில்டு என்ன சொல்கிறது செட் ப்ராப்பர்ட்டி வச்சு அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண ராமலிங்கத்துக்கு பிரதர் ராமலிங்கத்துக்கு நான் வந்து உண்மையிலேயே ஐம் ரியலி ரியலி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் யூ. நான் இதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் லைக் மீட் பண்ணும்போது லைக் ஃபேபுலஸ் ஜாப் அவரோட ப்ரொடக்ஷன் வேல்யூ. அதான் சொல்கிறேன் இது வந்து அந்த 83 கிரிக்கெட் டீம் மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் யுவர் டயலாக் சார், ஐ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் யூ ஷான். இட்ஸ் ரியலி தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம், ஜஸ்ட் இட்ஸ் ஒன்லி 3 டைலாக்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கே வந்து ரொம்ப பெரிய ரீச் கிடைச்சிருக்கு. இது வந்து நவம்பர் 4 தேதி வந்து நிறைய பேர் இந்த தியேட்டர்ஸ் விஷயம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் வந்து தாண்டி ஒரு நல்ல ஒரு ரிலீஸாக வரப்போகுது. தமிழில் 600 தியேட்டருக்கு மேலே ஆந்திரா தெலங்கானாவில் வந்து வெளியிட போகிறாங்க. அது போக வேர்ல்ட் வைட் ரிலீஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ரிலீஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் ஹிந்தி ஆல்சோ.
ஹிந்தி ஒரு வாரம் டிஃபர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் யா திஸ் ஃபிலிம், இதுக்கு மேலே நாங்கள் பேசுகிறத விட படம் பேசினா நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த இந்த படம் வந்து தைரியமாக ஒரு நாள் முன்னாடியே வந்து எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தில் விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எறும்பு திரை வந்து மூணு நாள் முன்னாடியே வந்து ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் போட்டு காட்டினேன். ஏன்னா வி அந்த ஒரு தைரியம்தான். ஆனந்தும் வந்து இப்போ கூட இல்லை, ஜஸ்ட் டூ வீக்ஸ் பேக் ஹி ஹேட் அ டெஸ்ட் ப்ரிவ்யூ, ரெண்டு டெஸ்ட் ப்ரிவ்யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ஆரோக்கியங்க. அது அது எல்லா இயக்குனர்களும் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. எல்லாரோட கருத்து எடுத்துக்கிட்டு அந்த கருத்துக்களில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு வச்சு அதை மறுபடி அந்த படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆனந்த் டு ஹவ் டேக்கின் த சஜஷன்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் அகெயின் காட் இட் ஆல் இன் ஆர்டர். So I thank Lakshmi Narayan sir for the mixing for the sound mixing of the film. Avaroda experience ku solave thevilla padathile three varum. Prakash Raj sir and the rendu pasanga casting vandu first na ipoye solliran, it's I'll first spoiler na ipoye solliran, first or 10 minutes nanu aariya iruk mattum. ரெண்டு பசங்க எங்களோட சைல்டுஹுட் போர்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அந்த ரெண்டு பசங்க நடிச்சது வந்து நானும் ஆரியாவும் செப்பரேட்டாக வந்து பார்த்து கற்றுக்கணும். பின்னிட்டாங்க ரெண்டு பேரும் நான் நடித்தது. அண்ட் தம்பி ராமையா சார் ஆகட்டும், எல்லாரும் படத்தில் வந்து நடித்த அத்தனை பேருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து இங்கிட்டு இருக்கிற திரையரங்கத்துலேயும் பார்க்கணும், ஆந்திராவில் போய் குண்டூர்லேயும் பார்க்கணும், கர்நாடகாலையும் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து ரீசண்டாக ஐ மீன் ஐ இட்ஸ் லைக் வி டோன்ட் கேர் அபவுட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம், இந்த படம் சரியில்லை, இந்த படம் வந்து சுமாராக இருக்குது, இந்த படம் வந்து யூஷுவலாக இருக்குது, இந்த படத்தில் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க டைட்டானிக்லேயே வந்து மனோரமா சரியாக நடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. மனோரமா நடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் சில பேர் இருப்பாங்க. வி டோன்ட் கேர், திஸ் மூவி இஸ் கம்மிங் ஆன் நவம்பர் 4th. ஸோ புரிஞ்சுக்கிற அவங்க யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் அகெயின், இது வந்து நான் ஒவ்வொரு மேடையிலையும் வைக்கிறது, இது பைரசி சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, பைரசி வந்து தாண்டி ஒரு விஷயம். தயவு செஞ்சு ப்ளீஸ் கிவ் சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஃபிலிம். இது எனிமிக்கு மட்டும் இல்லை, ஃபார் எவ்ரி ஃபிலிம் கிவ் அ ப்ரீதிங் ஸ்பேஸ் அந்த ரிவ்யூ எழுதும் போது, பிகாஸ் இட் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரைடிங் இன் அ ஃபிலிம். நாட் ஜஸ்ட் இப்போ ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ 50 கோடி வச்சு இந்த படம் பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிவ்யூன்றது இட்ஸ் இட் கேன் யூனோ இட் கெனாட் ஸ்பாயில் அ பர்சன் கோயிங் இன் டு அ தியேட்டர், பட் அட் த சேம் டைம் ஒரு இம்பேக்ட் இருக்கும். சில பேர் வந்து அந்த ரிவ்யூக்காக பார்ப்பாங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம். கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கரோனாவுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வி ஆர் பேக் ஆன் அவர் ஃபீட்னா இட்ஸ் சம்திங் அ பிளெஸ்ஸிங். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, உங்களை எல்லோரும் சந்திச்சதில். நிறைய பேர் வந்து சொன்னாங்க இன்ஆக்சசிபிள்ன்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நடிகர் சங்கம் கோர்ட் கேஸ். அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஏதோ ஒருத்தருக்கு நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We'll now have a quick photo op.